பன்னீர் கட்லெட் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, துருவின பன்னீர் வந்து கால் கப் அளவுக்கு, மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய கேரட் ஒன்று எடுத்துகிட்டு அதே இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. வெங்காயம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து 1/2 கப் அளவுக்கு தேவைப்படும், அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இதோட காரத்துக்கு வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, அதை இதை மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2.5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, இதோட எண்ணெய் வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்லெட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட மற்ற பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, அரிசி மாவு, கடலை மாவு, வெங்காயம், அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க பன்னீர், கேரட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட்லெட் தட்டிடலாம். அதுக்கு முன்னாடி 2 உருளைக்கையிலும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கதா இது கையில் வந்து அதிகமாக ஒட்டும். அப்படி உங்களுக்கு அதேமாரி கையில் ஒட்டுது அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கட்லெட் தட்டும் போது 1 இன்ச் திக்னஸ் அளவுக்கு கொஞ்சம் இதை மாதிரி ஓரளவுக்கு அகலமாகவே தட்டிக்கோங்க. கட்லெட் வந்து தட்டியாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, சல ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு தடவை நல்லா சூடாயிடுச்சுன்னா அடு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால் எண்ணெய் ஒரு தடவை சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, இதை மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக பிரெட் க்ரம்ஸில் பொங்கிட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இதை டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் இதில் உருளைக்கிழங்கு செய்திருக்கிறதுனால என்ன அதிகமாக குடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சல ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ மறுபக்கமும் நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு, இதை வெளியில் எடுத்துடலாம். வெஜ் பன்னீர் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. வெஜ் பன்னீர் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணலை, சல ஃப்ரை தான் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், அதிக கிறிஸ்பினஸ்லாம் இருக்காது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் கைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.